ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், இந்த டேங்க் சைடில் டேங்க் பேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், லைக் நீ பேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேடில் தான் எனக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியல, மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த இப்போ ஹைலைட் பண்ணுற பாருங்கள், இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய புல்லட்டோட லைஃப் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது. கவர் வச்சு தான் நான் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் அடிக்கடி இந்த சன்லைட் படுறதுனால அது என்ன ஆகுதுன்னு தெரில, பட் மேபி லைஃப்னாலே இருக்கலாம். அது இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ இப்போது நான் எந்த ஷர்ட் பேண்ட் போட்டனாலுமே மோஸ்ட்லி பேண்ட்டில் அது பார்த்திங்கன்னா லைக் மழை வந்துச்சுனாவோ இல்லை தண்ணி பட்டுச்சுனாவோ அது பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க் ஆகிடுது. ஸோ நான் என்ன நினச்சேன், லைக் ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் புல்லட் ஷோரூம்லேயே. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, திருப்பி நீங்கள் இதே தான் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இது எல்லாருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரில, பட் என்னோடய புல்லட்டில் இது இருக்குது. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை தான், பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இருங்க, என் புல்லட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன நீ பேடு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ரொம்ப பழசாயிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கையிலே எடுத்துடலாம். இது க்ளூ தான் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்காங்க டேங்க் மேலே. இது எப்படின்னா, நீங்கள் உட்காரும்போது உங்கள் நீ ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் டேங்க் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நினைக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தெரில, பட் ட்ரை தான் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா வந்துச்சு நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. பட் ஒரு என்ன எனக்கு பயம்னா, லைக் ஸ்க்ராச் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச் எல்லாம் ரூம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் மேபி எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரில, நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பட் அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, மோஸ்ட்லி கெரோசின் யூஸ் பண்ணுங்கள். லைக் அப்போ அந்த பேட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் க்ளூ எடுக்கிறதுக்காக கெரோசின், ப்ளஸ் உங்கள்கிட்ட மோஸ்ட்லி யூஸ் ஆகாத ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இருந்தால் அது இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் பண்ணுறேன் எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. பட் அவுட் புட் எப்படின்னு தெரில, நல்லா இருந்துச்சுனா போஸ்ட் பண்ணுறேன், ஈவன் நல்லா இல்லைனாலும் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் நான் சொன்ன மாதிரி தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். லைக் கெரோசின் கிடைக்கல எனக்கு, ஸோ நான் பெட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். அப்புறம் சொன்ன மாதிரி ஏடிஎம் கார்டு, இது எதுக்குன்னு தெரில, மேபி ஃபினிஷிங் கார்டு நினைக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டோட்டலாக இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரிமூவ் பண்ணவே 1 ஹவர் ஆகிடுச்சு. பட் ஸ்க்ராச்சஸ் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சைடும் காமிக்கிறேன். ஸோ என்ன ஒரே ஒரு டிப்ஸ்னால், நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதோ இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். மேபி ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஸ்கின்னை, அதாவது பிளாக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் கெரோசின் இல்லாட்டி பெட்ரோல் டிப் பண்ண கிளாத்தை வச்சு நீங்கள் வைப் பண்ணுங்கள். பட் டைம் எடுத்துக்கும் அதுவும். ஸோ அது கொஞ்சம் ஸ்க்ராச் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.